வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. ஓபிஎஸ் தரப்பு கொஞ்சம் அப்செட்னே சொல்லலாம். ஏன்னா உயர்நீதிமன்றத்தில் அவருக்குள்ள அவர்கள் தொண்டர்களுக்கு அவர்கள் ஆதரவாளர்களுக்கு கொஞ்சம் அப்செட் தான் இன்றைக்கி உயர்நீதிமன்ற தீர்ப்பு. இப்படி இருக்கும்போது ஓபிஎஸ் தரப்பு அங்கேருந்து வரக்கூடிய செய்திகள் கண்டிப்பாக நமக்கு ரெட்டலை கொடுப்பதற்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி அவருடைய நிர்வாகிகளுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சு போச்சு. இனிமேல் அடுத்து என்ன பண்ணலாம்? ஏன்னா டிடிவியும் ஓபிஎஸும் சேர்ந்தால் ஒரு 13 தொகுதிக்கு பிஜேபிக்கும் அதிமுக கூட்டணிக்கு பாதிப்பு ஏற்படும். திமுக ஈஸியாக ஜெயிக்கும் அப்படிங்கிறத கள நிலவரம். ஏற்கனவே அந்த பொலி வரத்தெல்லாம் வச்சு பார்க்கும்போது அதுதான் நிலவரம். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை, இந்த விபரீதமான முயற்சிக்கு பிஜேபி ஒத்துக்குமா? ஏன்னா இன்றைக்கி பிஜேபி கொங்கு மண்டலத்தில் மட்டும் சீட்டு கேட்கலை, தென் மாவட்டத்துலேயும் சீட்டு கேட்க போகிறாங்க. அப்போ ஓபிஎஸ் டிடிவி இல்லாமல் அவர்கள் என்ன பண்ணுவாங்க? அது ஒன்று. இன்னும் குறிப்பாக சொல்ல நுட்பமான விஷயம், இந்த 13 தொகுதி சிவகங்கை, ராமநாதபுரம், தேனி, தஞ்சை, நெல்லை உள்ளிட்ட நகரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 7 தொகுதியில் ஓபிஎஸ் டிடிவி போன தடவை வாங்கின வாக்குகள், குறிப்பாக டிடிவி தினகரன் போன தடவை வாங்கின வாக்குகள் வந்து அதிமுகவுக்கு பெரிய பின்னடைவை கொடுத்துருக்கு. இப்படியே போச்சுன்னா வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபிக்கு மிக மிக பின்னடைவை ஏற்படுத்தும். இந்த லிஸ்ட்டு ஏற்கனவே இங்கே இருக்கக்கூடியவர்கள் மூலமாக போயிடுச்சு. இதில் லேட்டஸ்ட்டு ஒரு அப்டேட் என்னென்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை சமுதாய மக்கள், ஏன்னா இப்போ வந்து கூட்டத்துக்கெல்லாம் போவாங்க, சங்கம்லாம் இருக்கும், கடைசி நேரத்தில் ரெட்டலைனா ஓட்டு போடுவாங்கன்னு எல்லோரும் பொதுவாக சொல்லுவாங்க. ஆனால் இப்போ இருக்கிற நிலவரம் என்னென்னா, மொத்தமாக அந்த கம்யூனிட்டியில் இருக்கவர்கள் கோவப்பட்டிருக்காங்க. ஏன்னா அதற்கேற்றார் போல் இன்றைக்கி சமூக ஊடகங்களில் நிறைய வீடியோ, செங்கோட்டையின் பேசின வீடியோ, இன்னொன்று வந்து எடப்பாடி பழனிசாமியும் அங்கே இருக்கக்கூடிய ஆர்வி உதயகுமார் போன்றவர்கள்லாம் பேசக்கூடிய விஷயங்கள், இன்னொன்று அங்கே இருக்க மக்களுக்கு போகக்கூடிய தகவல்கள் உண்மையாக இல்லையாங்கிறதாண்டி, எந்த சசிகலா அவர்கள் பதவி கொடுத்தார் அவரையே யாருன்னு தெரியாதுன்னு சொன்னது, ஓபிஎஸ்ஐ புறக்கணித்தது, டிடிஏ தினகரன் யாருன்னு தெரியாது, மொத்தமாக ஒரு சமுதாயத்தை புறக்கணிக்கிறாருங்கிற இமேஜ் அங்கே வந்துருச்சு. அதுலேயும் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் பசுமன் தேவரையாலேருந்து எல்லாத்துக்கும் போகல, அங்கே போகிறதுக்கு பாதுகாப்பு கேட்கும்போது ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி இங்கே வந்தார்னா பிரச்சனை வந்துருமோ, அங்கே மக்கள் கொந்தளிச்சிருவாங்களோ அப்படிங்கிற எண்ணம் மாற்று சமுதாயத்தில் இருக்கவர்கள் கூட வந்திருக்கு. ஏனும் இந்த வார்த்தையை சொல்கிறோம்னா, அண்மையில் மதுரையில் நடந்த கூட்டத்தில் கூட எடப்பாடி பழனிசாமி ஒரு வார்த்தை ஓபிஎஸ் டிடிவி பற்றி பேசலை. இதை தான் அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் மதுரைக்கு வந்துட்டு பேசிட்டு போனீங்க, ஓபிஎஸ் டிடிவி சசிகலா யாருன்னு தெரியுமா, அவர்களுக்கு துரோகி கிரேகி அங்கே பேசியிருக்க வேண்டியது தானே, ஏன் பேசலை அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி எழுது. இப்படி ஏற்பட்ட சூழ்நிலையில் இந்த ஒரு இங்கேருந்து போன ஒரு சர்வே ரிப்போர்ட் ஒரு 13 தொகுதியில் நமக்கு பாதிக்கும். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கே தெரியும், ஏற்கனவே இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை கொங்கு மண்டலத்துலேயும் வட மாவட்டத்துலேயும், வட மாவட்டத்தில் பாமக வாங்கிக்கும், இங்கே இருக்கக்கூடிய கொங்கு மண்டலத்தில் எடப்பாடிக்கு விடமாட்டார் சீட்டு உங்களுக்கு. இப்போ எடப்பாடிக்கிட்ட பிஜேபி லாக் ஆகிடுச்சு, பிஜேபிகிட்ட எடப்பாடி லாக் ஆகிட்டார். ஏன்னா இன்றைக்கி கூட மோடி தான் அடுத்த பிரதமர்னு அவர் சொல்லிட்டார், அவங்களும் இவர் தான் அங்கீகரிச்சிட்டாங்க, அவர் இவங்களோட போக மாட்டேன்னு பிடிவாதமாக இருக்கார். ஒருவேளை இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்தாலுமேங்க, கணக்கு பார்த்தீங்கன்னா பிஜேபிகிட்ட சொல்லப்பட்ட தகவல் ரெண்டு பேரும் இப்போ நீங்கள் சேர்த்து வச்சிங்கன்னா கூட அந்த வாக்கு மூலம் உழுவுமாங்கிறது சந்தேகம். ஏன்னா டிடிவி, ஓபிஎஸ், எடப்பாடி மூணு பேரும் ஒரே மேடையில் தோன்றதுங்கிறது சாத்தியமே இல்லை. அப்படியே தோன்றினாலும் அது வாக்குகளாக மாறுமா? எடப்பாடி போடுற கேண்டிடேட்டுக்கு ஓபிஎஸ் டிடிவி ஆதரவு தரமாட்டாங்க. இது வந்து மிகப்பெரிய சிக்கல். அந்த ஆய்வு ரிப்போர்ட், டெல்லிக்கு போன ரிப்போர்ட்டில் இங்கே இருக்கக்கூடிய பிஜேபியினர் கொடுத்த தகவல், ஓபிஎஸ் டிடிவி எடப்பாடி இவர்கள் ஒன்று சேர்ந்தாலும் இப்போவே சேர்ந்துடணும், கடைசி நேரத்தில் சேர்ந்தால் அது பிரச்சனை வரும். இப்போ சேர்ந்தாலுமே உங்களுக்கு யாரை வேட்பாளராக போடுறீங்க, ஓபிஎஸ் டிடிவி சொல்கிறவங்களும் இங்கே வேட்பாளராக போடுங்க, அங்கே எடப்பாடி சொல்கிறவங்கள போடுங்க, ஆனால் இந்த ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆகுமாங்கிறதே இன்னொரு சந்தேகம். இதை தான் எடப்பாடி எதிர்பார்த்தாருன்னு சொல்லலாம். ஏன்னா எடப்பாடியோட ஒரு புத்திசாலித்தனம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்படியே வச்சுட்டு நாளைக்கு ஓபிஎஸ் டிடிவி உள்ளே சேர்ந்தாலுமே அந்த வாக்குகள் அதிமுகவுக்கு வருமாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்களை ஓபிஎஸ் டிடிவி ஆதரிக்க மாட்டாங்க, ஏன்னா அந்தளவுக்கு பேச்சு முத்தி போச்சு. ஒன்றா எடப்பாடி பழனிசாமி கூட கூட்டணியாக இருக்கணும், இல்லைன்னா டிடிவி இவங்க கூட கூட்டணியாக இருக்கணும். ஆனால் சர்வே ரிப்போர்ட் 13 தொகுதி நல்லா பாதிக்கணும். டிடிவி ஓபிஎஸ்க்கு இருக்கக்கூடிய எண்ணம் கண்டிப்பாக நம்ம எடப்பாடி பழனிசாமி அந்த 13 தொகுதியில், அதுவும் குறிப்பாக ஒரு 7 தொகுதியில் இப்போவே கிரவுண்ட் ஒர்க் ஆரம்பித்து வேக வேகமாக வேலையை பார்ப்போம். வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி நின்னால் அங்கே வேட்பாளரை நிறுத்த மாட்டோம், அதாவது வேட்பாளரை நமக்கு அவங்களுக்கு தோதான் நிறுத்துவோம். அப்படி இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி அதிமுகனால் வலுவான வேட்பாளரை நிறுத்துவோம் அப்படிங்கிற ஒரு ரூட்லேயும் பிஜேபி ஓபிஎஸ் டிடிவிகிட்ட பேசக்கூடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியுமானா? தெரியும், கண்டிப்பாக தெரியாமலாம் ஆள்லாம் போட்டுற முடியாது. இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நெருக்கடி, ஓபிஎஸ் டிடிவிக்கு நெருக்கடி. இந்த விஷயத்தின் பொருவாக இப்போது ஓபிஎஸ் தரப்பு அந்த 7 தொகுதிகளை குறிவிச்சிட்ருக்கிறதா சொல்கிறாங்க. வரக்கூடிய நாட்களில் அந்த 7 தொகுதிகளில் வேக வேகமாக தங்கள் பணிகளை தொடங்கும். ஒரே விஷயந்தான், இப்போ நெருக்கடி பிஜேபிக்கு தான். பிஜேபி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓபிஎஸ் டிடிவிகிட்ட நாங்கள் நிற்கிற இடத்துல நீங்கள் வேட்பாளரை போடாதீங்க, இல்லைனா வேறு வேட்பாளரை போடுங்கன்னு கேட்கக்கூடும். அதுவே சாத்தியமாக நமக்கு தெரியல. இப்போதுள்ள சூழ்நிலையில்
எடப்பாடி ஓபிஎஸ் டிடி இவர்கள் எல்லாத்தையும் சேர்த்தாலும் அந்த 13 தொகுதிகளில் கரையேறுவது கஷ்டம் அப்படிங்கிறத மாதிரி டெல்லியில் கொடுத்த ரிப்போர்ட்டு. சரி, ஓரளவுக்காவது ஓட்டு வாங்க முடியுமா அப்படிங்கிறத வந்து பிஜேபி பார்த்துட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு தெரியல. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.